நல்ல காலம் பிறக்குது. 2023 வருடம் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். 2023 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு காண்போம். 2023 வருடம் 365 நாட்களும் ஒரு வருட பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் மூலம் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொது பலனாக இந்த பதிவில் காண்போம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. 2023 வருடம் ஜனவரி மாதம் 1 தேதி சுபகிருது தமிழ் வருடப்படி மார்கழி மாதம் 17 தேதி சனிக்கிழமை இரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அசுவினி நட்சத்திரத்தில் 2023 வருடம் பிறக்கின்றது. சுக்கர பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. பரணி, பூரம், போராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு 3 ராசிகளில் அமர்ந்திருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு முன்னாடி வந்து கேது பகவானுடைய நட்சத்திரமும், பின்னாடி சூரிய பகவானுடைய நட்சத்திரமும், நடுமத்தியில் முழு நட்சத்திரமாக முழு 4 பாதங்களை கொண்ட நட்சத்திரங்கள் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கின்றது. பூர நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த 2023 வருடம் எப்படி இருக்கும், பூர நட்சத்திர அன்பர்களுடைய குணாதிசய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், நல்லதாகவே சொன்னால் நீங்கள் வந்து ஏமாந்து போய்விடுவீர்கள், நடப்பதை சொன்னால் போயா என்று வியாக்கியானம் பேசுவீர்கள். உங்களுடைய மைனஸ் பாயிண்டை இந்த பதிவில் காண்போம். ஏனென்றால் நல்லது நடப்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் சில கெட்டது நடப்பதை இந்த பதிவில் மட்டும் பார்ப்போம். ஜோதிட சாஸ்திர நூல்கள் என்ன சொல்கிறதென்றால், 27 நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே நீதிமான், தர்மவான், உண்மை நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்கிறது. 27 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அனைவருமே உண்மை நேர்மை நீதி தவறாமல் இருக்கிறார்கள் என்றால் எதற்கு கொலை நடக்கிறது, எதற்கு திருடு போகிறது, எதற்கு அளவுக்கு அதிகமான பொய் வார்த்தைகள் வாயிலிருந்து வருது, இதை வந்து சற்று எல்லோருமே யோசிக்க வேண்டும். புராண சாஸ்திரம் என்பது கிருதாயுக காலத்திலேயே முடிந்துவிட்டது. இது வந்து 2023 வருடம் கலியுகத்தில் 2023 வருடத்தை நகர்ந்து வந்தாச்சு. கலியுகம் கம்ப்யூட்டர் காலமாக இருக்கும் பொழுது எல்லோருக்குமே, எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சூதுவாது, பொய் பேசுவது இப்படி என்று எல்லோருக்குமே எல்லா கெட்ட குணங்களும் வந்துவிட்டது. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 4 பாதமும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றது. சிம்ம ராசி என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியின் குறியீடு சிங்கமாக இருக்கும் பொழுது சிங்கத்தினுடைய தைரியமும் சிங்கம் போல் கர்ஜிக்கும் அமைப்பும் இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். இது வந்து பொதுவான குணம். பூர நட்சத்திரம் என்பது தன்னுடைய தாய் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், தாயார் வழி பின்பற்றக்கூடியவர்கள், தாயார் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் பூர நட்சத்திர அன்பர்கள். சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கின்றது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆழ்வார்கள் என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் சொல்கின்றது. அதேபோல் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆண்டிருக்கிறார்கள். நான் நானாக இருப்பேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய சுய முயற்சி, சுய அறிவின் மூலம் செயல்படக்கூடியவர்கள் மக நட்சத்திர அன்பர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
தாயார் வழியை பின்பற்றக்கூடியவர்கள், தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். தந்தையினுடைய ஆதரவு சற்று குறைவாகத்தான் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். தந்தையார் சொல்லுக்கு சற்று மதிப்பு அளிக்காத சூழ்நிலை பூர நட்சத்திர அன்பர்களிடம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஏமாற்றம் அடைவதில் பூர நட்சத்திரம் பெரும்பங்கு வகிக்கின்றது. திருமணம் வரன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலை தொழிலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தான் எதிர்பார்த்த நிலை தனக்கு கிடைக்கவில்லை என்றால் பெரியளவு ஏமாற்றம் அடைவது மக நட்சத்திர இந்த பூர நட்சத்திர அன்பர்கள் தான். அதாவது தான் நினைத்தது போல் வரன் அமையவில்லை, தான் நினைத்தது போல் வரன் கிடைக்க வேண்டுமென்று பல வருடங்களாக வரன் தேடிக்கொண்டே இருப்பது. சிம்ம ராசியில் பூர நட்சத்திர அன்பர்களுக்குத்தான் டைவர்ஸ் ஆகும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்தால் ஒரே திருமணம்தான். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவு கணவன் மனைவிக்குள் பிரிவினை என்பது கிடையாது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஈகோ, தன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்ப்புக்கு தன்னுடைய வரன் அமையாததால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, டைவர்ஸ் கோர்ட் என்று பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். சுக்கரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் என்றால் 35 வயது 40 வயது 45 வயது என்று காலங்கள் கடந்து கொண்டே போகும். தான் ஒன்று நினைப்போம், அது ஒன்று தானாக நடக்கும். தான் வந்து இப்படி தான் எனக்கு வேண்டுமென்று நினைப்போம், இந்த வேலை தான் வேண்டுமென்று நினைப்போம், இந்த தொழில் தான் நான் செய்வேன் என்று நினைப்போம். தான் நினைப்பதொன்று நடப்பதொன்றாக நடக்கும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாயும் சுக்கரனும் கூட்டணி சேர்ந்து எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் பெரியளவு பாதிப்புகளையே கொடுக்கிறது. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்று உங்களுடைய எண்ணம், உங்களுடைய குணம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பூர நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் அதிகம் பேர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக இருப்பார்கள். உங்களுக்கு கீழ்தான் தம்பி தங்கைகள் இருப்பார்கள். தம்பி தங்கைகளுக்கு அவர்கள் மேலே அதிக பாசம், அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய அமைப்பும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதாவது தம்பி தங்கைகளுக்காக தான் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை செலவு செய்யக்கூடிய அமைப்பு பூர நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் 4 காசு சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த சேமிக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள், பொருளாதார நிலை தடங்களாக தடுத்து கொண்டே வரும். அது வந்து உங்களுடைய திசாபுத்தியா என்று தெரியாது, உங்கள் ஜாதகமா என்று தெரியாது, பிரம்மன் எழுதிய தலைவிதியா என்று தெரியாது. சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் உடையவர்களுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில் சேமிப்பு நிலை இல்லாத போகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். சரி, 2023 எப்படி இருக்கும்? 2023 பலன்களை பார்க்கும் பொழுது ஜனவரி 17 வரை மகர ராசியில் சனி புவான், அதன் பிறகு கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி புவான் கும்பராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் கண்டகச்சனியாக சிம்மராசியை பார்க்கிறார். 7 மாதத்திற்கு பிறகு குரு புவான் அஷ்டமத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து இந்த 2023 பிற்பாதி வரை ராகு கேதுக்கள் பாகிஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த 2023 ஒரு வருட பலன்கள் பார்க்கும் பொழுது முதலில் சனி புவானை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனி புவான் கர்மக்காரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன், மோட்சக்காரகன். ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு 2.5 வருடம் 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயணம் செய்யக்கூடியவர்
சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியவர். அதனால் சனி பகவானை முதன்மையாக எடுத்துக்கொண்டால் வருட பலன்கள் பார்ப்பதற்கு மிக தெளிவாக இருக்கும். இரண்டாவதாக தனக்காரகன் புத்திரக்காரகன் குருபகவானை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தான் செய்யக்கூடிய தவறுகளையும் தான் செய்யக்கூடிய நல்லதையும் உடனுக்குடன் சுட்டி காட்டக்கூடிய ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நான்கு கிரகங்களை எடுத்துக்கொண்டாலே வருட பலன்கள் 100% உறுதியாக ஒரு ராசிக்கு சொல்லிவிடலாம். சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு 2023 மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகிறது. சனி பகவான் கண்டகத்தில் அமர்ந்து தன்னுடைய 7 பார்வையால் சிம்ம ராசியை பார்வையை செய்வார். சனி பகவான் ஒரு ராசியை பார்வையை செய்கிறார் என்றால் நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார் என்றால் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கை நிறையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கண்டகச்சனியில் கை நிறையாக பணம் எப்படி சம்பாதிப்பேன் என்றால் சனி பகவான் 7 வீட்டில் அமர்ந்தால் திக்பலம் அடைவார். திக்பலம் அடையும் சனி நல்ல வேலையும் நல்ல தொழில் அமைப்பையும் ஏற்படுத்தியே கொடுப்பார். சனி பகவானுடைய 3 பார்வையில் குருவும் ராகுவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அமரப்போகிறார்கள். குரு பகவானுடைய பார்வை சிம்ம ராசிக்கு இருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலினவருக்கும் திருமணம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்து கங்கண பொருத்தமும் சரியாக இருந்தால் 2023 பிற்பாதியில் திருமணம் நெல்லு நாளும் நிற்காது, உடனே நடந்துவிடும். நல்ல வேலை தொழில் அமைப்பும் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் என்பது 2023 பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்காது. திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக குழந்தை இல்லை. கோயில் குளமாக போய்கொண்டிருக்கிறோம். நிறைய மருத்துவ செலவுகள் செய்து விட்டோம் என்ற தம்பதியர்களுக்கு 2023 உத்திர பாக்கியம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் வாரிசு தவளம். இது வந்து குரு பகவானுடைய பலம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. குரு தன்னுடைய 7 பார்வையால் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டை பார்வை செய்கிறார். எது எது முயற்சி செய்கிறீர்களோ, எதை எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கும். தனம் பணம் உங்கள் கையில் புரளும். குரு பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 வீட்டை தன்னுடைய 9 பார்வையால் பாரிய செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், வழக்கு வில்லங்கங்கள் இருந்தால் அதையெல்லாம் முழுமையாக சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தீரும். என்றால் கடந்த காலம் 6 வீட்டில் சனி அமர்ந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வில்லங்கம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸ் என்று செல்லக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த சூழ்நிலைகள் இருந்தால், வழக்கு வில்லங்கம் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு விடலாம். 7 வீட்டில் சனி பகவான் அமர்வது 2023 கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வீர்கள். பிரிந்த தம்பதியர்கள் சுமூகமாக பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேருவதற்கான அமைப்பு உண்டு. 7 வீட்டில் சனி பகவான் அமர்வது 30 காலத்திற்கு ஒரு முறைதான். பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து வைப்பார். பெரிய அளவு குழப்பங்களிலிருந்து விடுபடலாம். இந்த 2023 எதிலெதில் கவனமாக இருக்க வேண்டும்? நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கொடுக்கல் வாங்கல் இருந்தால் இந்த டிசம்பர் 2022 கட் பண்ணி விடுங்கள். பணம் அவர்களிடம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களிடம் கடன் கொடுத்திருந்தாலும் சரி, 2023 ஜனவரிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஏமாற்றங்கள் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரத்தில் சனி அமர்வது அந்த சனி பகவானுடைய அமரக்கூடிய ஸ்தானபலம் அந்த இடத்திற்கு உண்டான கெட்ட பலன்களையும் எடுத்து காமிப்பார். நண்பர்கள் உறவினர்களிடம் சற்று தள்ளி இருப்பது
போர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. அதேபோல் ஒன்பதாம் வீட்டில் குருவும் ராகுவும் சேர்ந்து குரு சண்டாள யோகத்தில் இருக்கும்போது சனி புகான் பார்வை செய்யும் பொழுது மனக்கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தேவை. ராகு பகவான் உலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா தொழில் வேலையும் அனுபவித்து விட வேண்டுமென்ற ஒரு பேராசை கொண்ட கிரகத்துடன் புத்திரக்காரகன் குருபகவான் சேரும் பொழுது நிறைய பேராசைகளை உருவாக்கி பெரிய நஷ்டங்களையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் பேராசையை தவிர்த்து மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடுடன் பூர நட்சத்திர அன்பர்கள் 2023 வருடத்தை கடைபிடித்தால் பெரியளவு முன்னேற்றங்கள் உண்டு. சனி புகான் ராகுவையும் குரு புகானையும் பார்வை செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்ல வேண்டுமென்று காத்து கொண்டிருந்த சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு 2022 வருடம் நீங்கள் வெளிநாடு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம், கண்டிப்பாக நல்ல வேலை அமையும், கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, கண்டிப்பாக சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும், எல்லாமே நல்லது தான். 2023 வருட இந்த 4 கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் குரு அமர்ந்து குபேர யோகத்தை உங்களுக்கு வழங்குகிறார். சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலையும் திறன்பட செயலாற்றுங்கள், 100% உங்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள், என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் நம்முடைய சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.